சிவா திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் டெலிகிராம் சேனலில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். நமது சிறப்பு விருந்தினர் பிஎம்சி மாஸ்டர் தயானந்த் குப்தா ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். 40 குருமார்களின் ஆத்ம ஞானங்கள் பகுதி 25. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் உலக மக்கள் அனைவரும் இயற்கையோடு இணைந்து வாழுமாறு பிரார்த்தனை செய்து கொள்வோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நன்றி சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சார். தங்களுடைய அன்பு வரவேற்புக்கு வேதா மேடம் மிக்க நன்றி. இந்த ஞானத்தையும் தியானத்தையும் போதித்தன் பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும், சொர்ணமாலா பத்ரிஜி அவர்களுக்கும், மகாவதார் பாபாஜி அவர்களுக்கும், சதானந்த யோகி அவர்களுக்கும், காசிரெட்டி நாயனாருக்கும், பிரபஞ்சத்துக்கும், விஸ்வசக்திக்கும், பஞ்சபூதங்களுக்கும், மற்றும் பூர்ணாத்மா சர்வாத்மா ஹம்சாத்மாக்கும் என் பெற்றோர்களுக்கும் நன்றி கூறி வணக்கத்தையும் கூறிக்கொண்டு, இந்த சிவசிவ அன்பே சிவம் நிர்வாகி சிவ பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், இதே அட்மின் அவர்களுக்கும், மற்றும் இதில் பயணித்து வரும் அனைத்து ஆன்ம நண்பர்களுக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இந்த மழைகளுக்கு எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி 88.451 என்ற எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி கேட்டுக்கொள்கின்றோம். தண்ணீரில் வாழும் அனைத்து ஜீவராசிகளையும் அழைக்கின்றோம். பூமியில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் இந்த தியானத்துக்கு அழைக்கின்றோம். அவர்கள் எமோஷன்களை நாங்கள் ஏதாவது தீய சக்திகளை பயன்படுத்தி அதை அழிப்பதாக இருந்தால் அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவர்கள் வந்து நல்லபடியாக எல்லாரையும் மாற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். 1501 எனர்ஜி ஃப்ரீக்வன்சி அழைக்கின்றோம். வெள்ளை நேரத்துடன் இருக்கும் நம் உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களுக்கு சம்பந்தப்பட்டதை அழைக்கின்றோம். எங்கெல்லாம் தண்ணீர் குறைவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் மழை பெய்து எல்லாரும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். இதற்காக யாராவது தவறு செய்திருந்தாலும், தெரிந்தோ தெரியாமல் தவறு செய்திருந்தாலும், இந்த எமர்ஜென்சி எனர்ஜி ஃப்ரீக்வன்சியை நாம் மன்னிப்பு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும்படி இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், எங்கே பார்த்தாலும் மழையாக இருக்குது, அதனால்தான் நம்ம எல்லாருமே வேண்டிக்கணும். அந்த எமர்ஜென்சி அதாவது எனர்ஜி ஃப்ரீக்வன்சி நம்ம வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு வேணுங்கிற அளவுக்கு மழையை கொடுத்து, மழை இல்லாத இடத்துக்கு மழை பெய்ஞ்சு எல்லாரும் சுபிட்சமா இருக்கணும்னு வேண்டி அவங்க செய்வாங்கிறத நம்ம ஒரு நம்பிக்கை அது மாதிரி செய்வாங்கன்னு நம்ம வேண்டிக்கலாம். சரிம்மா, இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், 40 குருமார்களின் ஆன்ம தத்துவத்தில் ராவணன் லங்கை மாமன்னன். இது வந்து ஆன்மீக தகவல்கள், ஆந்திர மாநிலத்தில் இருக்கும் ஸ்ரீ அருணா என்பவரின் ஆட்டோ ரைட்டிங் மூலியமாக கிடைத்த தகவல்கள். மாஸ்டர்கள், முனிகள், ரிஷிகள், ஞானிகள் எல்லோருமே இதில் இருக்கிறார்கள். இதில் அவருக்கு கொடுத்த தகவல்களை மட்டும் இவர்கள் சொல்கிறார்கள். இதில் நல்லது எது இருக்கிறதோ அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம், நமக்கு இது இல்லாததை விட்டு விடலாம். ஆகையால் இது வந்து நம்ம அவங்க கிடைத்த தகவல்களை அவர் உண்மையாக அவருக்கு கொடுத்ததை அப்படியே எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். இது ஆங்கில புத்தகத்தின் தழுவல். ராமாயணம் ராமனை பற்றிய கதை. ராமனுக்கு சரிசமமான இடம் ராவணனுக்கும் உண்டு. ஆகையால ராவணன் ராமாயணத்தில் பூராவும் வருகிறார். திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, பெண்மனை கவருதல் தவறு, மற்றவர்களின் பொருள்களை மட்டுமல்லாமல் பெண்களை மற்றும் மகாராணிகளை சிறைப்படுத்தி விடுகிறார்கள் அந்த காலத்தில் இருந்த அரசன்மார்கள், அதுவும் தவறு என்கின்றார். ஆனா அக்காலத்திற்கு சரியாக இருந்தது என்னவோ, அது எல்லா மன்னர்களும் வந்து அதை ஃபாலோ செய்து கொண்டு வந்தார்கள். திருவள்ளுவர் காலத்தில் அதெல்லாம் வேண்டாம் என்று அவர் எல்லாரையும் கேட்டுக்கொண்டதன் பேரில் அது ஒரு இதா வந்திருக்கிறது, அதிகாரமாக வந்திருக்கிறது. இலங்கையின் அரசன் தான் ராவணன். இவர் வந்து என்னன்னா, பல வகையில அவர் சிறந்தவர். அதாவது சொல்ல போனா தியானம் நிறைய செய்வாரு, சிவ பக்தரு, அதுல வீணை வித்வானு, அப்புறம் பல நல்ல குணங்கள் இருந்தும் தீய குணங்களால் வந்து ஆட்கொள்ளப்பட்டு அவர் வந்து தீவிரவாதியாக ஆகிவிட்டார். லங்கேஸ்வரன் அப்படி. அவர் வந்து கைகேயியின் கோரிக்கையினால் வனவாசம் செல்கிறார் ராமன். லக்ஷ்மணன் கூட வனவாசம் செல்கிறார். இந்த டைம்ல சூர்பனகை வந்து லக்ஷ்மணனுடைய அழகை பார்த்து மயங்கி அவரிடம் நெருங்கி பழக வேண்டும் என்று சொல்லும் போது அவருடைய மூக்கை அறுத்து விடுகிறார். அப்பொழுது என்ன ஆகிறது, சூர்பனகை மூக்கருந்து அறுபட்ட சூர்பனகை தன்னுடைய கோபதாபத்தை வேறு பக்கமாக திருப்பினால்தான் இது உங்களுக்கு பழி வாங்க முடியும் என்று நினைத்து தன் அண்ணனாகிய ராவணனிடம் சென்று, இது போன்று என் மூக்கை அறுத்து விட்டார் லக்ஷ்மணன் அப்படின்னு சொல்லாம, உங்களுக்காக சீதையன் அவர்களை நான் வந்து கண்டேன், மிகவும் அழகானவர், உங்களுக்கு மிகவும் பிடிக்கும், உங்களுக்கு உங்களுக்கு சமமானவங்களுக்கு உங்களுக்கு பொருத்தமானவர் என்று சொல்லி நான் கேட்க போய் என் மூக்கை அறுத்து விடுகிறார். ஆகையால் நீங்கள் பழி வாங்க வேண்டும் அண்ணா
அப்படி என்று சொல்ல கொள்ள சொல்ல அவங்க என்ன செய்ய அப்படியா அப்படி என்று புஷ்பகோணத்தில் வந்து இந்த சீதையை கவர்ந்து செல்கின்றார். அப்படி வந்து இந்த காரணத்தால் சீதையின் அழகில் மயங்கி ராவணன் வந்து லங்கைக்கு கடத்தி வந்துடுறாரு. ராமர் பல எச்சரிக்கை இதுதான் இவர் தான் எடுத்துட்டு போயிருக்காருன்னு பல இதுல அவர் கண்டுபிடிச்சிருக்கார். வந்து அந்த அனுமானோட கைடன்ஸால மற்றவர்களுடைய இதனால எல்லாருடைய இது கிடைச்ச பிறகு இவர் ராவணன் தான் கடத்திருக்கான்னு சொல்லி ராவணனுக்கு பல விதமாக எச்சரிக்கையெல்லாம் கொடுக்கிறார். அனுமானை வந்து தூது போக வைக்கிறார். இருந்தாலும் அங்கே அவருக்கு அந்த எதையுமே கேட்கவில்லை. அனுமான துணை கொண்டு அப்புறம் சீதையை மீட்டு விடுகிறார். ராவணன் வந்து தியானி மட்டும் அல்லாமல் வீணவித்தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம். அவர் தீய குணங்கள் நிறைய இருந்ததுனால் அவர் தீவிரவாதியாகி விடுகிறார். அவர் வந்து ஒரு நல்லவர் அல்ல, அவர் வந்து வில்லன் என்ற மாதிரி சொல்லுகிறார். போர்ல கூட ராவணன் வந்து நிராயுத பாணியாக இருந்த போது கூட ராமன் என்ன செய்கிறார், இன்று போய் நாளை வா என்று சொல்கிறார்கள். சொல்லி அவரை திருப்பி அனுப்புகிறார். அவ்வளவு ஒரு நல்ல ஒரு குணம் படைத்தவர் ராமன். ராவணன் அதனால் கடன் பெற்றார் நெஞ்சம் போல கலைஞனான் இலங்கை வேந்தன் என்று சொன்னப்படி கம்ப சொன்ன மாதிரி அவர் வந்து இப்படி நம்ம வந்து எவ்வளவு புகழ்ச்சி பெயவர் நம்மளுடைய பலம் எவ்வளவு பலம் நாம் இப்படிலாம் பலம் இருந்தும் பலவித நல்ல பேர் ஈஸ்வரப்பட்ட மூணு பேருக்கு தான் உண்டு. அதாவது ஈஸ்வரன் ஒன்று, அதே மாதிரி சனீஸ்வரன் ரெண்டு, மூணாவது லங்கேஸ்வரன். இந்த லங்கேஸ்வரனுக்கு அதாவது ஈஸ்வரப்பட்டம் மூணு பேருக்கு தான் இருக்கு. அதுல இப்போ அவ்வளவு பட்டம் பெற்றும் அவ்வளவு புகழ்ச்சி இருந்தும் அவ்வளவு அஸ்திரங்கள் பெற்றும் நம்ம பலவித வரங்கள் பெற்றும் நம்ம வந்து இவரை வந்து நம்ம அவரை ஜெயிக்க முடியல, ஜெயித்துட்டா என்ன கொண்டுட்டா கூட பரவாயில்ல, அவர் போய் என்ன சொல்றாரு, இன்று போய் நாளை வாங்குறாரு. ஏன்னா கையில் ஆயுதம் இல்லை, நிராயுதமானே ஆயிட்டார். நிராயுதமான ஆள் கொள்றது ஒரு சத்திரிய வீரனுக்கு அழகில்ல அப்படின்னு சொல்லி உன்ன திருப்பி அனுப்பிடுறாரு. அப்படி அவருக்கு உயிர் பிச்சை கொடுத்து அனுப்புறது அவருக்கு எப்படி இருந்ததுன்னா, கடன் பெற்றார் நெஞ்சம் போல கலைஞனான் இலங்கைய வேண்டன்றாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படியே இருக்கிறாங்க, நம்ம கடன் வாங்கிட்டா நேரா ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுறாங்க. அவங்க கலங்குறதெல்லாம் யாருன்னா கொடுத்தவன் தான் கலங்க. கொட்டவன் கோணங்கி ஈஸ் கொண்டவன் ஈரபத்ரான்னு வாங்க கன்னடத்துல. அந்த மாதிரி அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா வாங்கிட்டு ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. அவங்க சில பேர் கூட கேட்பாங்க கல்யாணத்துல, ஏன்பா நீ இந்த நாள் தானே நீ எத்தனை ஐபி கொடுத்த, மூணு நாலு அவ்வளவுதான் ஐபி கொடுத்தேன். ஓ அப்ப உங்ககிட்ட நிறைய பணம் இருப்பா, உன்னை நம்பி உங்க வீட்டுல பணம் பொண்ணு எடுக்கலாம் பொண்ணு கொடுக்கலான்னுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு எல்லாம் மாறி இருப்பாரு. அப்ப நம்ம இதை வந்து நம்ம இலங்கை மன்னன் மாதிரி இவங்க எல்லாம் கடன் பெற்றார் நெஞ்சம் போல கலைஞனான் இலங்கை வேண்டதெல்லாம் அந்த காலத்தோட சரி, இந்த காலத்துல எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிற எவ்வளவு ஐபி கொடுத்த அப்படிங்கிறத வச்சுதான் அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸையே இது பண்றாங்க. ராவணன் மூலியமாக ஸ்ரீ அருணா அவர்களுக்கு கிடைத்த தகவல் தான் இது வந்தது. இது எப்ப கொடுத்தாங்கன்னா 1994 அருணா அவங்களுக்கு ஹாஸ்டல் மூலியமாக ஆட்டோ ரைட்டிங் மூலியமாக இந்த தகவல்களை எல்லாம் ராவணனே நேராக அதாவது ஹாஸ்டல் மூலியமாக வந்து கொடுத்த தகவல்கள். இவை எல்லாமே உலகத்தில் இருக்கும் எல்லோருமே என் வாழ்க்கை உதாரணமாக இருக்கட்டும் என்கின்றார். எப்படின்னா இது போன்ற இருக்கக்கூடாது, நான் ஒரு உதாரணம், என்னை வந்து ரோல் மாடலாக வைத்து கொண்டு இது போல் செய்யாதீர்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரோல் மாடல். ராமனை போல் இருக்க வேண்டும் என்றது அவர் ஒரு ரோல் மாடல். ராவணனை போல் இருக்கக்கூடாது என்பது இவர் ஒரு ரோல் மாடல். இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று தான் முதல் தகவலை FIR ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் கொடுக்கிற முதல் தகவலை தருகின்றார். எதிர்மறை இடத்தில் கூட நல்ல குணங்கள் இருந்தும் திருந்திக் கொள்ளாமல் போய்விட்டார். அப்போ எதிர்மறையா யாரை வந்து இவர் பண்ணா கூட இவங்க கிட்ட இவ்வளவுக்கு நல்ல குணங்கள் இருந்தா கூட நல்லவர்கள் கூட சேர்ந்ததும் சேராமலும் அவங்களுக்கு வந்து எந்தவித இதுவும் இல்லாம அவரை மாறாம அவர் வந்து அதே மாதிரி இருந்து இதாயிடுறார். அப்போ அவரை பற்றி உண்மைகள் அவரை பற்றி சொல்கிறார் என்னென்றால், தியானிகள் என்னப்ப லைட் போயிடுச்சு, தியானிகளின் எல்லோருமே மற்றவர்களின் அனுபவத்திலிருந்து பாசிட்டிவ் மெசேஜை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்றார். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ நம்ம நிறைய இந்த மெசேஜ் இங்க கொடுக்குறோம், இந்த மாதிரிலாம் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னுட்டு யாராவது வந்து இதுல பாக்குறவங்க செய்யறவங்க என்னன்னா, நமக்கு தேவையான தகவல்களை மட்டும் எடுத்துக்கணும். அன்னப்பட்சியை போல காந்தத்தை போல மற்றவர்களுடைய தகவல்கள் எது நமக்கு தேவை நமக்கு எது சூட் ஆகுதோ அது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும், அது நம்ம தேவையில்லாததே அதை விட்டு விட வேண்டும் என்கின்றார்.
பத்து மாதம் மட்டும் நன்றாக தியானம் செய்தால் நான் பெற்ற வரங்களை போல நீங்களும் பெறலாம், இது வந்து சிவனிடத்தில் இருந்து ஆத்மலிங்கம் கூட பெறலாம் என்று சொல்கிறார். அந்த ஆத்மலிங்கம் பெற்றவர் இவர் யாரு, ராவணன். அவர் தான் சொல்றார் இந்த மாதிரி நீங்க பத்து மாசம் மட்டும் கரெக்டாக நான் தியானம் பண்ணிட்டு வாங்க, இதே தியானம் ஆனாபான சந்தி தியானம் எப்படி செய்ய வேண்டும், கால்களை கிராஸ் செய்து கொண்டு கைகளை கோர்த்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு நம் உள்விடும் மூச்சு வெளிவிடும் மூச்சை கவனித்துக் கொண்டிருந்தால் நமக்கு ஆத்ம ஆன்ம சக்தி அடைகிறது, நம்ம தியான சக்தி அடைந்து நாம் சிவனிடத்தில் கேட்கும் போல வரத்தைகளைப் போல பல வரங்களை நாம் பெறலாம், என்னை போல நீங்களும் பெறலாம் என்று யார் சொல்லுகிறார்கள், லங்கேஸ்வரன் சொல்லுகிறார். அப்போ இது ரெண்டுமே ஃபேவரட்டி. நாங்க பத்து மாசம் என்பது அவருக்கு ரொம்ப ஃபேவரட், எல்லாமே பத்து தல ராவண பத்து மாசம் எல்லாமே அவருக்கு அதான் சொல்றாரு. அவருக்கு டன்னுங்கிறது வந்து 10 டன்னுங்கிறது ரொம்ப ஃபேவரட் நம்பர் போல் இருக்கு. அவர் கார் வாங்கியிருந்தா கூட அவர் வந்து 10 தான் நம்பர் வச்சிருப்பாரு. அவங்க வீட்டுக்கு போனா கூட 10 தான் நம்பர் இருக்கும் போல் இருக்கு, டோர் நம்பர். அதனால 10 அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஃபேவரட். அவருடைய அரண்மனை கூட 10 எண்ணிக்கையில் தான் இருக்குமா என்னமோ தெரியல. சரி, நிறைய வரங்கள் அஸ்திரங்கள் சித்துக்கள் போன்ற அற்புதங்களை பெறலாம், இதை நீங்களும் பெறலாம்ங்கிறாங்க. நாம் பெற்றது போல நீங்களும் இதே போன்ற பல வந்து சாதனைகளை செய்யலாம். எப்படி என்றால் 10 மட்டும் நன்றாக தியானம் செய்தால் உங்களுக்கு அந்த சித்திகள் எல்லாம் கிடைக்கும், அந்த வரங்கள் எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள் என்றார். எல்லோரும் என்னை 10 தலை ராவணன் என்று தான் சொல்வார்கள். அதன் உண்மை என்னவென்றால் இது ஒரு மாயை என்னங்கிறாங்கன்னா, அதாவது தானே உருவாக்கியது தான். 10 தலைகளும் 10 விழிப்புணர்வுகள் தான் நம்ம 10 தலை என்று சொல்கின்றோம். ஒரே நிமிஷம், நம்ம லைட் போட்டுக்கோம். வந்து சொல்கிட்டோம். ஆக நம்ம 10 தலை வந்து என்னென்ன சொல்றாருன்னா, அதாவது பேலன்ஸ் செய்வதாக இருக்கணும், அதுதான் நன்மைகள். 10 உணர்வுகள் என்னென்ன, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், மனசு, சித்தி, அகங்காரம், புத்தி அப்படின்னு சொல்கிறார்கள். இவங்க சொன்னது இந்த 10 தலை. ராவணன் வந்து 10 தலை உள்ள தலை இல்லை. அதுல வந்து தத்துவம் என்னன்னா, அவங்களுக்கு 10 வித ஞானங்கள், 10 வித புத்திகள், 10 வித இது சொல்றாங்க. அதாவது உணர்வுகள் என்னன்னா, காமம்னா என்ன, உடல் உணர்வுகள் மட்டும் அல்லாமல் மற்றவர்களின் பொருள்களை கூட தன் வசம் பெற முயலுதல். அதாவது நமக்கு உண்டானது மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளாமல் நமக்கு யார் கிட்ட இருந்தாலும் சரி, அது வந்து அதன் மேல காமம் கொண்டு அதன் மேல் ஆசைப்பட்டு அதை மோகம் கொண்டு அந்த இது வந்து நம்ம அந்த உடல் உணர்வுகளால் மட்டுமல்லாமல் மற்றவர்களின் பொருட்களை கூட தன்வசம் பெற முயலுதல் தான் காமம். சரி, இது வந்து யாருதான் இருந்தாலும் சரி, எனக்கு வேணும் ஐயா, நான் எடுத்துக்குவோம் ஐயா, உன்னால் ஆனது பாரியா, ஒரு கை பார்த்தலான்ற மாதிரி இருக்கும். குரோதம் அடுத்தது வந்து இரண்டாவது என்ன தலை என்னன்னா, குரோதம் சாதாரண கோபத்தை விட, அதாவது சாதாரண கோபத்தை விட அடி வயிற்றில் இருந்து பொறுமை வந்து அப்படியே வந்து அந்த இது செய்யறது, அடி வயிற்றுல இருந்து அந்த சொல்லக்கூடிய அந்த இது என்னன்னா குரோதம் அவங்கள எப்படியா விரோதிகளை அழித்திடுவேன் என்ற அந்த கோபம் அடி வயிற்றிலிருந்து வர்றது, அந்த வந்து குரோதம்ங்கிறாங்க. அடுத்தது லோபம். லோபம்னு என்ன, பேராசை, பொறாமையை விட அதிகம் ஓவர் பேராசை தான் லோபம்ன்றாங்க. மோகம்னா என்ன, காமத்துக்கு கொஞ்சம் அதிகம் மோகம், ஒருத்தர் மேல மோகம் பண்றதும் அதெல்லாம் போகிக்கிறது இது எல்லாமே காமத்திற்கு கொஞ்சம் அதிகமான அது. சரி, இது வந்து 4. 5. என்ன, மதம். மதம்னா என்ன, சிறுக்கு என்றும் சொல்லலாம், தன்னுடைய குலம் தான், குலத்தை கூட சொல்றாங்க, மதம் இன்னார் மதத்தை சார்ந்தவர்கள் சொல்றாங்க. அந்த செருக்கு, மதம்னா மதம் பிடித்த யானைன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த செருக்கு அதுவும் இருக்கக்கூடாது. இது எல்லாமே என்னன்னா, இதெல்லாம் 10 தலை என்னோட இருந்தது அப்படின்னு சொல்றாரு. 6. மாச்சரியம், ஒரு என்னன்னா, வெறுப்பு மற்றும் பொறாமை கலந்த ஒரு குணம். வெறுப்பா பார்த்தா வெறுக்கிறது, அது இல்லாம அவங்கள பார்த்தா ஒரு பொறாமை வருது, இதெல்லாம் ரெண்டும் கலந்த ஒரு குணம்தான் மாச்சரியம். அப்புறம் புத்தி, மூளைக்கு சம்பந்தப்பட்டது, எல்லா நாடுகளும் தன் வசம் ஆக்கிக்கணுங்கிறது, எல்லாருமே 7 லோகமும் என் கையில் வசம் இருக்கணும்,
இது வந்து நான் எப்படி எப்படி நான் இந்த வந்து வியூகம் போட்டு அதை நம்ம அடையணும்னுட்டு ஆசைப்பட்டு அதை செய்யறதுதான் வந்து புத்தி அப்படிங்கிறார். கடைசியில் அகங்காரம் ஈகோ, தான் தான் என்கின்ற திமிர், என்னை போல யார் இல்லை, நான் தான் ராவணன், எனக்கு என்னை அழிக்க யாரும் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை, நான் பலவித வரங்களை பெற்றவன், சிவனுக்கு நெருக்கமானவன், என்னால் என்னால் வந்து யாரும் என்னை நெருங்க முடியாது அப்படின்னு சொல்ல ஒரு அகங்காரம் அப்படின்னு சொல்றான். அதாவது தங்கச்சிக்கு ஒண்ணு ஏற்பட்டுச்சப்ப அவமானம், அதன் மேல பாசத்தின் காரணமாகத்தான் இந்த ஏற்பட்டது இந்த ராமாயணம். ராமாயணம் வந்து சாதாரணமாக ராமன் காட்டுக்கு போனார், பரதன் நாட்டை ஆண்டார்னு இல்லாம அங்க ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஆகிய ராவணனை படைத்து எல்லாமே வந்து இதா இருந்தா எப்படி, அங்க ஒரு இது இருக்கணும் இல்ல, இப்போ ஸ்வீட்டு கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டோம்னா இன்னும் ஸ்வீட் நல்லா இருக்கும்வாங்க. அது போல இந்த ராவணன்ங்கிற கேரக்டர் வந்து அந்த எல்லாமே சிறப்பாக இருக்கும்போது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருக்கும்போது ராமாயணம் சிறந்து விளங்குறதுக்கு காரணம் அதுதான். அதாவது ராமாயணம் சரி மகாபாரதமும் சரி நம்ம மக்களுக்கு எப்படியெல்லாம் நம்ம வாழ வேண்டும், எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதை பல அறிவுரைகளை சொல்வதற்காகத்தான் இத்தனையும் நம்ம செஞ்சுட்டு வர்றாங்க. அந்த புத்தகங்கள்லாம் எழுதுனது ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் அப்படிதான். ஆகையால ராமர் தான் என் மறைமுக ஆசான் என்கின்றார், இன்று போய் நாளை வா என்றார் போரில் சொன்னது ராமர். புத்தர் கூட இதுக்கு ஒரு இன்னொரு உதாரணம் சொல்றாங்க. புத்தர் பிச்சை எடுக்கும் போது பெரிய பணக்காரன் திட்டுகிறான், திட்டுறான், ஏன் அவனுக்கு எல்லாம் புத்தி இருக்குதா அறிவு இருக்குதா, நல்லா உடம்பதான் வச்சிருக்கிய, நல்லா 6 அடி உயரத்துக்கு இருக்கிற, நல்ல அகலமான மார்பெல்லாம் இருக்குது, அதனால உழைச்சின்னா ஒரே நாள்ல 7 ஏக்கரா உழுதுட்டு வந்துருவேன், 7 ஊருக்கு நீ வந்து இது பண்ணுவ வேலை செய்வ, அப்படி இருக்கிற உடம்பெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன் என் உசுர வாங்க பிச்சை எடுக்கிற அம்மா தாயேன்னுட்டு போய ஆடு அப்படின்னு சொல்லுவான். அப்போ என் அப்படி திட்டு மானம் இல்லையா ரோசம் இல்லையா எல்லாம் திட்டுவாரு. அப்படியெல்லாம் பார்த்தா அப்போ வந்து புன்னகையைத்தான் அவரு சிரிச்சுக்கிட்டே சரின்ட்டு கவனம் இருந்தார். உங்களை பார்த்தால் ஞானியாக தெரிகிறது, அவ்வளவு திட்டி இருக்கின்றேன், உங்களுக்கு என் மேல் கொஞ்சம் கூட கோபம் இல்லையா, என்ன புத்தரே நீங்கள் அப்படின்னாரு. அதற்கு புத்தர் சொல்கிறார், ஐயா பணக்காரரே, நீங்கள் வந்து ஒரு தானம் கொடுக்கிறீர்கள், அந்த அந்த பொருள் எனக்கு நான் வாங்கவில்லை என்றால் அதனுடைய உரிமையாளர் யார் அப்படின்னு சொல்ற. அப்போ அவர் பணக்காரர் என்ன சொல்ற, நான் தான் அப்படின்னார். அதே போல் தான் நீங்கள் திட்டினீர்கள், அது உங்கள் திட்டு, அதை நான் பெறவில்லை என்றால் அந்த திட்டு யாருக்கு சொந்தம், உங்களுக்கு சொந்தம். ஆகையால் நான் பேசாமல் இருந்தாலோ நான் சிரித்து கொண்டிருந்தாலோ அதை நான் பெற்றுக்கொள்ளவில்லை, அதன் உரிமையாளர் நீங்கள், அதனுடைய எல்லாத்துக்குமே எஜமானர் நீங்கள், ஆகையால் நீங்களே உங்களை திட்டி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாராம். அப்போ என்னாச்சுன்னா அந்த பெரிய பணக்காரர் சில நாட்கள் கழித்து வந்து இவர்கிட்ட புத்தர்கிட்ட, ஐயா நான் உங்கள் சீடனாக வந்து விடுகின்றேன், எனக்கு பொருளும் வேண்டாம் பொண்ணும் வேண்டாம் வீடும் வேண்டாம் காடும் வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் கூட்டிய வந்து அவர் சிஷ்யனாக சொல்லி அவர் குருவாக வந்து இது பண்ணிக்கிறாரு. அது போல நாம என்ன, ஏன் ராவணன் ராமரை குருவாக ஏற்றுக்கொண்ட காரணம் என்னவென்றால், கோபப்படாமல் சிரித்த முகத்துடன் அன்புடன் அவர் இருந்தார், உண்மையாக இருந்தார், சத்திய நோக்கத்துடன் இருந்தார், அவர் முகத்தில் ஒரு தேஜஸ் இருந்தது, அவர் யாருக்கும் துன்பம் இழைக்கணும் என்ற எண்ணம் இல்லை, ஒரு ஆட்சி செய்தால் நேர்மையான ஆட்சி செய்தார், ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற கோட்பாடுடன் வாழ்ந்தார், தான் சிறந்த கணவன் சிறந்த வந்து தமையன் சிறந்த மகன் சிறந்த தகப்பன் என்ற கோட்பாடுடன் வாழ்ந்து வந்தார். அந்த வாழ்க்கையை வந்து இப்படிலாம் இருந்தா குரு ஆகலாங்கிற ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிளாக இருந்து லிவிங் மாடலாக இருந்து ரோல் மாடலாக இருந்தார். ஆகையால் ராவணன் கூட ராமரை விரும்பினான், அவரை குருவாக ஏற்றுக்கொண்டார். ஆனா ரெண்டு பேருமே இருவருடைய சோல் பிளானும் ஒரே நேரத்தில் உருவாகினதான், நமக்கு நாமே வாங்கி வந்த சோல் பிளான் தான் நம் குறிக்கோளை நிர்வகிக்கிறது. ராமர் வந்து பாசிட்டிவ் கேரக்டர், ராவணன் வந்து நெகட்டிவ் கேரக்டர், இரு பக்கம் இருக்கும் காயின் போல, அதாவது நாணயம் போல. ராமர் வந்து அருமையான தலைவன் மகன் கணவன், தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டார். ராவணன் வெறியோடு பல இன்னல்களை பலருக்கு கொடுத்தான். ஆகையால நெகட்டிவ் கேரக்டர் வந்து பல பேருக்கு இன்னல்களை கொடுத்து வந்திருக்கிறான். ராமர் பல முறை என்லைட்டன்மெண்ட் கொடுக்க முயன்றும் அவர் வந்து ஆனால் அவர் அதில் ராவணன் வந்து பெற தவறி விட்டார்.
நான் எனக்கு நீயாதியா கொடுக்கறது, நான் என்ன பெறறது, நான் ஒண்ணு பிச்சைக்காரன் இல்லையா, நான் வந்து தன்மானமுடைய இலங்கை வேந்தன் சொல்லிட்டு அவரு அந்த இதை அக்செப்ட் பண்ணவே இல்லை, அந்த மெமோ அவர் அக்செப்ட் பண்ணல. ஆனால் அவர் தவறி விட்டார், அதை வந்து தவறி வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு தடைகள் என்னென்ன வரும்னா அது ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. அது எத்தனைன்னா ஒரு ரெண்டே ரெண்டு மட்டும் சொல்லிக்கலாம். என்னன்னா செல்ஃப் சென்டர்ட், தனக்கு வேண்டியதை மட்டும் தனக்கு மட்டும் தான் அப்படின்னு இருப்பது, இதை அறவே தவிர்க்கணும். ஏனெனில் ஆன்மாவிற்கு நாம் தூரமாக விலகியிருப்பதால் ஞான ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஏன்னா செல்ஃப் சென்டர்ட்னா எல்லாம் எனக்கு தான், அதாவது செல்ஃபிஷ் ஃபெலோ அப்படிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி, அவங்க எல்லாம் எனக்கு தான், யாருக்கு யாரும் கஷ்டமா இருந்தா கூட தங்கிட்ட அதிகமா இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு உதவ மாட்டாரு. சில பேருக்கு அந்த குணம் இருக்குது, அவங்க வந்து செல்ஃப் சென்டர்டோ செல்ஃபிஷ் ஃபெலோ, அவங்க வந்து சுயநலவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் தவிக்கணும். ஏனென்றால் ஆன்மாவுக்கு நாம் தூரமாக விலகி இருப்பதால் தான் இந்த தியான ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை. நம்ம என்ன செய்யணும், அகம் பிரம்மாஸ்மிங்கிறோம், நீ கடவுள், தப்தமசி, எல்லோரும் கடவுள் தான், 82 லட்சம் ஜீவராசிகளை படைத்த இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கின்றேன் என்கின்றார். ஆகையால் ஒருத்தருக்கு துன்பம் ஏற்பட்டால் அந்த துன்பம் வந்து மற்றவர்களுக்கும் அதே போல் தான் இருக்கும், அதுதான் அகம் பிரம்மாஸ்மி தப்தமசி அப்படிங்கிறாங்க. அவங்க நாம் இறைவன் என்றால் மற்றவர்களும் இறைவன் தான், நமக்கு வந்து இறைவன் மற்றவர்களுக்கு இறைவன் இல்லை என்கின்ற பொறுப்பு இது இல்லை. ஆகையால் எல்லோருமே நம்ம வந்து அகம் பிரம்மாஸ்மி தத்தமசிங்கிற பொருளோடு தான் இருக்கு வாழ வேண்டும். தெளிவு, அடுத்தது என்ன, தெளிவு, அரைக்குறை தெளிவாக இருப்பது, இது போன்று இருப்பதால் சுயநலத்திற்காக மாறி விடுகிறது, இதனால் பேரழிவு ஏற்படுகிறது. இப்ப இந்த பேரழிவுக்கு என்ன காரணம், எல்லாம் நான் தான், உக்ரைன்காரன் நான் சொல்றேன் எழுதுங்கிறான், ரஷ்யாக்காரன் எழுதுங்கிறான், என் வச்சுக்கோடா நீயா நானா பார்த்தாலும் ஒத்தகை வாங்கடா அப்படின்றாரு. அப்போ தொலை தட்டிட்டு கிளம்பிடுறாங்க, கடைசியில எல்லாம் அங்கே இப்போ அதே மாதிரிதான். இப்போ அந்த பனாமஸ் இவங்களுக்கும் அவங்களுக்கும் தண்டை முடிஞ்சிருக்கு, அவங்களும் அதே மாதிரி சொல்றாங்க. இப்போ தென்கொரியா வடகொரியாவும் அப்படியே புசு புசுன்னு ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க, இது போச்சு அத்தனை போச்சுன்னு சொல்லிடுது. இதெல்லாம் என்ன காரணம்னா தானுங்கிற அகங்காரம், தானுங்கிற வந்து பெரிய இது, அதுல இருந்து எல்லாருமே வெளியே வரணும். அப்ப எப்படி வரணும், எல்லா இடத்துலயும் தியானம் பண்ணணும். எல்லாம் தியானம் பண்ண என்ன செய்வாங்க, நானும் வந்து கடவுள் என்றால் நீங்களும் கடவுள், என்னை போல் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களைப் போல் நான் இருக்கின்றேன், இதில் என்ன வேறுபாடு இருக்கிறது, எல்லோரும் இருக்கும் வரை அன்பாக இருந்து அன்பாக நம்ம வந்து நம்ம வந்து இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும். இயற்கையுடன் வந்தது தான், இணைந்து வந்தது தான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையுடன் நாமும் இணைந்து கொண்டு நாம் செல்லும் போது சந்தோஷமாக நம் உடலை வந்து பூமிக்கு விட்டு விட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு ரொம்ப இதான் உருக்கமாக சொல்லி விட்டுறாரு. அதனால நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கணும், மற்றதை நம்ம விட்டுணும்னு சொல்றாரு. லக்ஷ்மணனை வந்து அனுப்பி ஞானத்தை பெற்றுருவா அப்படின்ற அனுப்புறாரு ராமர் அந்த கடைசி நேரத்துல. அதற்கு ராவணன் சொல்றாரு, உன் அண்ணன் தான் தலை சிறந்த குரு, அவர் தெய்வ பிறவி, இருந்தும் என்னிடத்தில் ஞானத்தை பெற்றுவா என்று அனுப்பியுள்ளார். ஆனா என்னால் அவர் குணத்தை அளவிடவே முடியாது, அந்த அளவுக்கு குணம் நிறைந்தவர் உங்க அண்ணா அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு அண்ணன் இருந்தா என்ன பண்ணுவான், வெத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டு அண்ணா பாத்துக்கலாம், நீயா நானான்னு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு மிரட்டின்னு இருப்பாங்க. ஆனா இவங்க அப்படி இல்லை, தியானத்தின் மூலமாக வரும் அனுபவங்களை எல்லாமே பொய் இல்லை, புத்தி சொல்லதை கேட்காமல் ஆழ்மனம் சொல்வதை கேட்பார்கள் அப்படின்னு சொல்லி அருமையா முடிக்கிறாரு. இதனோட ராவணனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது வந்து நம்ம காளி மாதா. நம்ம ராவணனை வந்து நம்ம எத்தனையோ நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், அவருக்குள்ளோரையும் எல்லாமே இருக்குது, அவரும் வந்து நல்ல ஒரு ஆன்ம நலம் பெற்றவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் தானாக வந்து ஹாஸ்டல் மூலியமாக ஆட்டோ ரைட்டிங் மூலியமாக நமக்கு அருணா மேடத்துக்கு சொன்ன தகவல் ஆங்கில புத்தகத்தின் இது வெளியிட்டு இருக்கிறார்கள். அதிலிருந்து வந்த தத்துவத்தை தான் தமிழில் மொழிபெயர்த்து அதை நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது காளி மாதா. காளி மாதா கூட என்னன்னா அவங்களும் அதே மாதிரிதான் பயங்கரமான உருவம் தான் நாம் பார்த்துருக்குறோம். இந்த நீங்க அங்காள பரமேஸ்வரி பண்டிகை அன்னைக்கு இந்த சிவராத்திரி அன்னைக்கு எல்லாம் வருவாங்க, அவங்க காளி தான், அவங்க வந்து பயங்கரமான உருவமாக தான் வருவாங்க, ஆக்ரோஷத்தோடு தான் இருப்பாங்க, எல்லாருக்கும் இந்த நாக்கெல்லாம் பெருசாக நீட்டமாக எல்லாம் தொங்கிட்டு இருக்கிற மாதிரியும் உடம்பு பூரா எலும்பு கூடுகள்லாம் நிறைஞ்சிருக்கிற மாதிரியும்
மற்றும் பலவித வேஷங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாரையும் ஒரு பயங்கரமான உருவமா தான் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இவர் வந்து நிறைய ஆன்மீகத்தை நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறாரு. பரமசிவன் தான் தன் சக்தியினால் உருவானதான் காளி, பேரழிவியை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் உருவாக்கினவர். விகாரமான உருவம், கருமை நிறம், மண்டையோடுகள் காணலாம். சிவன் இவருடைய பூர்ணாத்மா. இவர் இவரை உருவாக்கியவர் யாருன்னா பூர்ணாத்மாவாகிய சிவன். சிவன் வந்து தன்னுடைய சக்தியினால் காளி என்கின்ற ஆன்மாவை உருவாக்குகிறார். அந்த காளி ஆன்மா வந்து பூமியில் பிறக்கின்றார். அது வந்து இந்த மாதிரி நமக்கு தனக்கு உணவு ஆற்றல் போதனைகள் கொடுத்துள்ளனர். இவருக்கு மறுபிறவிகள் கிடையாது. ஆரம்பத்தில் இருந்து இன்று வரை காளியாகத்தான் காளி மாதா இருந்திருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஸ்கூல்ல படிச்சேன் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணங்கிறதான் இல்லை அவருக்கு. அவங்க ஆரம்பத்திலிருந்து இன்று வரை காளியாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். தெய்வீகத்தன்மை ஆன்மா, தெய்வீகத்தன்மையுடைய ஆன்மா. இவருடைய வேலை என்னன்னா சிவ உணர்வு இல்லாதவர்களை ஊக்குவிப்பதற்காகவும் அந்த உணர்வுகளை கொண்டு வருவதற்காகவும் இவருடைய காளி மாதாவினுடைய வேலையாக இருக்கிறது. என் சக்திகளை எதிர்மறையாக பயன்படுத்தும் போது அந்த சக்தியினை திரும்ப பெற்று விடுவேன் அப்படின்னு. இவங்க இருந்தால் அவங்க ஏவி விடுவாங்க அந்த பில்லி சூனியம் அந்த இதுக்கெல்லாம் ஏவி விட்டு அது ஏதாவது பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள வந்து இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து செய்யறதுக்கு கூட அந்த மறு ஆரம்பத்துல இருந்தே இந்த வரை இந்த இதான் சிவ உணர்வு இல்லாதவங்களை வந்து அவங்க ஊக்குவித்து அவங்கள சிவ உணர்வு கொண்டு வருவாங்க. என் சக்திகளை எதிர்மறையாக பயன்படுத்தும் போது அந்த சக்தியை திரும்ப பெற்று அவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தப்பான காரியத்துக்கு அந்த சக்தியை எல்லாம் பயன்படுத்தினா அந்த சக்தியை அவங்க திரும்ப வாங்கிக்குவாங்கன்றாங்க. எந்த உருவம், மந்திரம், எந்திரம் முதலவை பயன்படுத்தாமல் தியானம் மட்டும் செய்யுங்கள் என்று காளி மாதா சொல்றாங்க. இப்ப என்னன்னா நம்ம போனதிலே சொன்ன மாதிரி நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், மந்திரம், யந்திரம், ஜபம் எதுவுமே தேவையில்லை. நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி தியானம் செய்யுங்க. கண்களை மூடிக்கொண்டு வந்து சுவாசத்தை மட்டும் கவனியுங்கள், கைகளை கோத்து கொள்ளுங்கள், கால்களை கால் செய்து கொள்ளுங்கள், உங்கள் உள்மூச்சு வெளிமூச்சு மட்டும் கவனியுங்கள். அதுதான் சிறந்த தியானம். அந்த தியானத்தை நீங்கள் செய்து கொண்டே வந்தால் எந்த எந்திரமும் தேவையில்லை, மந்திரம் தேவையில்லை, எந்த உருவமும் தேவையில்லை, எல்லாமே அதை பார்த்துக்கும் அப்படிங்கிற உங்கள் வாழ்வினை பகுப்பாய்வு செய்யுங்கள். வாழ்க்கையில் சந்திக்கும் சந்திப்பவர்கள் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளுங்க. சில பேர் யாரையாவது சந்திக்கிறோம்னா நாமளே பேசிட்டு இருப்போம், அவங்க கிட்ட என்ன ஆகுது ஆரம்பிக்கும் போதெல்லாம் இவர் ஆரம்பிச்சு முன்னாள் ஆரம்பிச்சு இப்படி இருந்ததுங்க அப்படின்னு எங்க நான் சொல்றது இல்லைங்க நீங்க அப்படின்னு சொல்லி இவரு அவரை அமைக்கிட்டு இவரே பேசிக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி இல்லாம ஒருத்தர்கிட்ட அவங்க பேச அனுபவித்து அவரு அனுபவம் அதாவது அவரை அனுபவம் அனுமதித்து விட்டு நாம என்ன சொல்கின்றோம், அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று நம்ம ஆழ கவனிக்க வேண்டும். அதுலிருந்து அவருக்கு சொல்லும் போது அந்த வாழ்க்கையில் அவங்க எத்தனையோ அறிவுரைகளை பெற்றிருப்பார்கள், அவர்களுடைய எத்தனையோ என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும். அந்த அனுபவ புத்தியை நாம் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். புறம் பேசாமல் இருப்பது, புறம் பேசுதல், நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நம்மை அண்டாமல் இருக்க வேண்டும், நம்மை விட்டு தானாகவே போய்விடும். இப்படி இருந்தாலும் கூட நம்ம வந்து உண்மையான தியானத்தை நாம் ஃபாலோ செய்யும் போது பழைய தியானிகள் எல்லாமே நம்மள வந்து இதாகும் அப்படிங்கிறாங்க. அப்போ புறம் பேசுதல் இதெல்லாம் வேண்டாங்க. நல்ல என்லைட்டன்மெண்ட் மாஸ்டர்கள் தான் ஆகாஷி ரெக்கார்ட்ஸ்களை பார்க்க அவசியம் இல்லை. எல்லாருமே வந்து ஆகாஷி ரெக்கார்ட்ஸ் ஒவ்வொரு நிமிஷத்துலயுமே நம்ம என்னென்ன செய்கிறோங்கிறத அந்த மேல ஒரு ஆகாஷி ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அது நம்ம சித்திரகுப்தன் தான் எழுதலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சித்திரகுப்தன் வந்து அவரோட இன்சார்ஜில் இருக்கிறதை அவர் எழுதுறது இல்லை. அது வந்து ஆகாஷி ரெக்கார்ட்ஸ்ல யார் யார் எந்த நிமிஷத்துல என்னென்ன பண்ணாங்கிறது எல்லாமே அந்த ஆகாஷி ரெக்கார்ட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். அப்போ இவங்க என்னென்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ இவர் தியானம் செய்பவர்கள் எந்த உருவத்தை நினைத்தாலோ அப்படி சாந்தமாகவோ வேறு வேறுபடியோ நான் காட்சி தருவேன் என்றார் காளி மாதா. இப்போ எல்லாருக்குமே காளி வந்து நம்ம யார் சொல்றாங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் கும்பிட்டதே காளி மாதா தான். அந்த காளி மாதாவை நம்ம சாந்தமாக இருக்க காளி மாதா கும்பிட்டவர் தான். அதே போல ராமகிருஷ்ண பரமஹம்சர் கும்பிட்டது போல பல ஞானிகளும் கும்பிட்டுருக்கிறாங்க. அப்படி கோபத்தாபமோட இருந்திருந்தா வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு இஷ்டமான தெய்வம் காளி அவர் கும்பிட்டுருப்பாரா? இல்லை, அவங்க வந்து சாந்தமான உருவம் தான். அவங்க சாந்தமாக வந்து விரும்பியபடி காட்சி தருவேன் என்றார். நீங்க வந்து கோபமா வேணும், அந்த ரத்த காட்டேரி மாதிரி வாங்க அப்படின்னா அந்த மாதிரி வருவாங்களாம். எனக்கு வந்து இந்த மாதிரி நிதானமா இருக்கக்கூடிய தேவதையா காட்சி தருவேன்,
தாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு குழந்தை மாதிரி வந்து அழகா ஒரு தாய்க்கு தாய்க்கு ஒரு குழந்தைக்கு எப்படி நம்ம அன்பாக தலையை தடுவி தன்னுடைய வரத்தை கொடுப்பார்களோ அது போன்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் இடத்துல இவரு வந்து அன்பான தாயாகத்தான் காட்சி இருக்கார். அது போல எனக்கும் சக்தி இயற்கையாகவே இருக்கிறது. ரூபம் இயற்கையாகவே சக்திகளை தவறா உபயோகப்படுத்தினால் நம்மை பழி வாங்கும் அப்படின்னு சொல்றாங்க. மழை வெள்ளம் கூட உதாரணம் தான். மகா காளிய வந்து நம்ம வேண்டிக்கணும், இந்த மாதிரி நாங்க எதுவும் தவறுகள்லாம் நாங்க செய்யல, எங்களை நீங்க பழி வாங்காதீங்க, அப்படி தெரிஞ்சோ தெரியாமல சேர்த்து சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்கணும். நாங்க வந்து எங்களுக்கு தேவை தண்ணீர் தேவை, தண்ணீர் இல்லாமல் உலகம் இருக்காது, அந்த நீர் இல்லாத உலகம் இல்லாம வேண்டாம், நீரினால்தான் அமையப்பட்டது உலகம், அதை நல்லபடியா நீங்க வந்து காப்பாற்றி எங்களுக்கு நல்ல வழி கொடுங்கன்னு சொல்லி நம்ம இறைவனை காளி மாதாவையும் கூட நம்ம சேர்த்து வணங்கிக் கொள்வோம் மாஸ்டர். இயற்கையின் சீற்றத்திற்கு காரணம் இயற்கையை தவறாக பயன்படுத்துவதனால தான். வந்து ஒரு உதாரணமா சொல்ல போனா நமக்கு இது கொடுத்தாங்க, அதை நம்ம என்ன பண்ணோம், எல்லாம் கொண்டு போய் வித்துட்டது, அந்த மாதத்துக்கு வேணுங்க அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, இப்போ வந்து இது லேப்டாப் எல்லாம் கொடுத்தாங்க, அந்த லேப்டாப்ல எத்தனை பேர் வச்சிருக்காங்கன்னா கொள்ள பேர் விட்டுறாங்க, ஏதோ கொஞ்சம் பேர் தான் வச்சிட்டு இருக்காங்க. அப்ப தியானம் செய்பவர்கள் வைப்ரேஷனில் நான் அவங்க செய்யும் வைப்ரேஷன்ல நான் இருக்கிறேன்ங்கிறார். அவங்க வந்து அந்த ஃப்ரீக்வன்சி இருக்குது இல்லைங்களா, அந்த இப்போ நம்ம தியானம் செஞ்சா சில இடத்துக்கு போனோம்னா உடம்பெல்லாம் சிலுக்கும், அந்த சிலுக்குற அந்த உடம்பு சக்தியில நான் வந்து இருக்கின்றேன், அந்த சக்தியுடன் நானும் கலந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி காளி மாதா சொல்றாங்க. காளி மாதா வந்து நம்ம பயங்கர உருவத்தோடு தான் பார்த்துட்டு இருக்கோம், ஆனா அவங்க மிகவும் வந்து நியாயமாக பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கக்கூடியவர்கள். அப்போ தியானத்தை நாம எப்படியெல்லாம் தியானம் பண்ணலாங்கிற சூட்சம விதி இருக்குது. எல்லாமே சூட்சம ஆசான்கள் நீங்கள் எது கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. எல்லா சூட்சம ஆசான்களும் அவங்க வந்து நம்ம தியானம் பண்ணும்போது நாம மட்டும் நம்ம இப்ப ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் எல்லாமே தியானம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம், ஆனா நாம ரெண்டு பேர் தான் இருக்கிறோம்னு நினைக்காதீங்க. சூட்சமாக நிறைய ஆசான்கள் சூட்சம ஆசான்கள்லாம் நம்மளை சுத்தி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அவங்க நீங்க எது கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாரா இருப்பாங்க. சில பேரெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா வந்து அப்படி எனக்கு துன்பம் கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஆகணும் அந்த மாதிரி ஆகணும், சில பேர்லாம் திட்டுவாங்க, அந்த மாதிரி வீட்டில் வந்து பிசாசு நாய் நரி குதிரைன்னாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ததாசுன்னுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா சூட்சு மாசங்களுக்கு அதுதான் வேலை, எது சொன்னாலும் ததாசுன்னுடுவாங்க. அதுக்காக நம்ம எப்பயுமே குழந்தைங்களை திட்டுறதோ மற்றவங்களை திட்டுறதோ அந்த மாதிரிலாம் திட்டினா ததாசு அதே போல் ஆகட்டும்னு அர்த்தம், அந்த மாதிரி திட்டக்கூடாது. நம்ம எல்லாமே அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க, நீங்க பாசிட்டிவா திட்டுங்க, நீ நாசமா போகன்னு சொல்லாம நீ கோடீசன் ஆகணும் திட்டுங்க, நீ ஒண்ணுமே முட்டாளும் சொல்லாம உன்னை போல புத்திசாலி யாரு இருக்காங்க அப்படின்னு திட்டுங்க, இல்லையா வேற விதமா கூட நீங்க திட்டுங்க, எனக்கு 100 பவுன் வாங்கி கொடுத்த மகாராஜான்னு திட்டுங்க. அப்படி திட்டினீங்கன்னா ஓ அதாதாசன் எடுப்பிடும், உங்களுக்கு 100 பவுன் வரும், கோடீசன் ஆகும், எல்லாமே ஆகிடும். அது போல நம்ம வந்து பாசிட்டிவா நம்ம வந்து திட்டவே கூடாது, அப்படியே திட்டினாலும் இந்த மாதிரி வந்து ஒரு மாற்றா திட்டி அவங்க நீங்க வந்து நிறைய வந்து அவங்களுடைய அன்பை பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சில வரம்புகள் இல்லாதவங்க கூட கற்றுத்தருவது, நிறைய பாடங்கள் நம்ம கற்றுக்கொள்வதற்காகத்தான் அந்த ஹாஸ்டல் மாஸ்டர்கள் இருக்கிறாங்க. அந்த குணத்தின் மாற்றத்தின் மூலமாக வரம்புகள் இல்லாதவற்றை நம்ம கற்றுத்தர்றாங்க, நிறைய கற்றுத்தர்றாங்க. அதுக்கு இதான் நிகழ் நல்லவைகளை எல்லாமே கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஹாஸ்டல் மாஸ்டர்களிடம் என்ன கேட்கவும் நீங்கள் தான் கேட்கணும், தெரியாவிட்டால் காளியை வந்து உங்களுக்கு கைட் செய்கிறேன் என்றார். இப்ப என்ன கேட்குன்னு தெரியல. இப்போ சில பேர் எல்லாம் அந்த வந்து வெங்கடசாமி கோயில் திருப்பதிக்கு போயிடுவாங்க, பாதையில போயிட்டே இருக்கும்போது அந்த கிரலுக்குள்ள போகும்போது வரையும் எல்லாமே நம்ம எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் சொன்னதெல்லாம் ஞாபகம், ஏங்க நீங்க ஆபீஸ் போறீங்க, போற வழியில இந்த தேங்காவை வந்து விநாயகருக்கு உடைச்சிட்டு போங்கன்னு வாங்க, சரிங்க சரிம்மா குடும்பம் அப்படின்னு வாங்கி வச்சுக்குவாரு. தேங்காவை உடைக்கிறதுக்கு போகும்போது ஏங்க சும்மா உடைச்சிடாதீங்க, நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உடைங்கண்ணே, சரிம்மா சொல்லுமா அப்படின்னாங்க. 3 மாடி கட்டடம் சரிம்மா, அப்புறம் 25 பவுன்னாக சரிம்மா, ஒரு காரு, ஏம்மா நீ கொடுக்குற அந்த 10 ரூபா தேங்காய்க்கு இத்தனையும் கேட்கணும், அதுவும் உடைக்கிறதுக்கு முன்னால, நல்லா இருக்கேன் உன்னோட இதுன்னு அப்படின்னாங்க. இல்லைங்க உடைச்சிட்டு நீங்க என்ன பண்றீங்க, பாதி தேங்காய் எடுத்துட்டு வந்துருங்க, அது வந்து நம்ம வீட்டுல சட்னி செய்யறதுக்கு வரும், உங்களுக்கு அதான் இன்னைக்கு தோசைக்கு அதான் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரி நம்ம வரம்புகள் இல்லாம நம்ம எதையாவது கேட்க வேண்டியது அந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க. நீங்க என்ன கேட்கணுமோ உங்களுக்கு தெரியலையா, காளி மாதா கிட்ட கேளுங்க, நான் கைடு பண்றேன் அப்படிங்கிறாங்க. இப்படிதான் நீங்கள் கேள்வி கேட்கவில்லை என்றால் என்ன வந்து நமக்கு எல்லாம் மறைஞ்சிடுவாங்க. நீங்க எதுவுமே நம்மளுக்கு கேள்வி கேட்கல, எந்த இதுவும் நீங்க ரிக்வஸ்ட் வைக்கலன்னா நாங்க உங்க கூட இருந்து என்ன பிரயோஜனிட்டு அந்த ஹாஸ்டல் மாஸ்டர் எல்லாம் மறைஞ்சு போயிடுவார்கள். அவன் அது மட்டும் இல்ல, அவங்க ரொம்ப கண்டிஷன் ஆனவங்க. இந்த மாதிரி கேட்கணும்னா நம்ம வந்து ஜானத்தின் மூலியமாக பல நல்ல பாசிட்டிவ் இதெல்லாம் கேட்கணும். எப்படி கேட்கணும், நான் நல்லா அருமையா ஹெல்த் வைஸ் இருந்து நான் நிறைய சேவை செய்யணும், இந்த தியானத்தை எல்லாருக்கும் கத்துக் கொடுக்கணும். நானும் தெரி பல பேர் மாஸ்டர்கிட்ட இந்த தெரிஞ்சு கொண்டு அந்த தெரிஞ்ச அறிவுரைகளை எல்லாமே நான் மற்றவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கணும், மற்றவர்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது போல நான் நிறைய காலங்கள் நான் நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இருக்கும். அது போன்ற பல விஷயங்களை நம்ம வந்து ஆஸ்ட்ரல் மாஸ்டர் கிட்ட நம்ம கேட்கலாம். அப்போ நீங்கள் வந்து இன்ட்ராக்ஷன் செய்யலாம், அவங்க கூட நம்ம பேசலாம். நீங்கள் யார் அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி 38 நம்பர்ல நான் இருக்கிறேன், 4 கிராஸில் இருக்கிறேன், அப்படி இந்த ஊர்ல சென்னையில் இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்ற. அதாவது இன்ட்ராக்ஷன்னா உங்களுக்கு என்ன தேவை, அதாவது எனக்கு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கிய வாழ்வே தேவை அப்படின்னு கேட்கணும். ஆரோக்கிய வாழ்வுக்கே தேவை நல்லா இருக்கணும்னு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லும் போது பாசிட்டிவா சொல்லி கேட்கணும். அவங்க ரொம்ப நேரம் இங்கே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கடன் இல்லாமல் இருக்கணுங்கிறத விட எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டா பெஸ்ட். அது பணம் வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு வேணும்னு கேட்கணும். அதை விட்டுட்டு கடன் 300,000 கடன் போக மீதி எனக்கு 20 கையில நிக்கணுங்கிறதெல்லாம் நம்ம கேட்கும் போது நிறைய ஒரே வார்த்தையை கேட்டணும். அந்த மாதிரி இப்போ இது வந்து எறும்பு வந்து வரம் கேட்டுச்சான் சிவன் கிட்ட, எல்லாருக்கும் வரம் கொடுக்கீங்களா சிவன், எனக்கு அது சிவனே நானும் தானே உங்க பக்தான், நீங்க வந்து எனக்கு நீங்க வரம் கொடுக்கலையா, நீ என்னப்பா கேளுப்பா அப்படின்னு ஒரே வார்த்தை தான் கேட்கணும், அதுக்கு மேல கேட்க கூடாதுன்னு சரி அப்படின்னு. அப்போ கேட்கும் எறும்பு கேட்குமா, வந்து என்ன சொல்லணும்னா கடிச்சா இறந்துடணும். இப்போ மக்கள் எல்லாம் என்ன வந்து எவ்வளவு துன்புறுத்துறாங்க, இவ்வளவுலாம் நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு கடிச்சா இறந்துடணும் அப்படின்னாங்க. அவ்வளவுதானப்பா வேற எதுவும் இல்லையாம்மா, அவ்வளவுதான் சாமி, நீங்க தான் ஒரே வார்த்தையில தான் கேட்க சொன்னீங்க, ஒரு வார்த்தை கேட்டேன் அப்படின்னு சரி தாதாசுன்னு போயிடுவாங்க. இப்போ இந்த எறும்பு என்ன பண்ணும், இவன் ரொம்ப வேகமா வந்து ஒவ்வொருத்தரையா கடிக்கலான்னு வரும்போது அது என்ன செய்யும், கடிச்சா இறந்துடணும் தானே கேட்டிருக்கு வரம்பு. அப்ப இது கடிச்சா அவங்க கடிப்பட்டவங்க சாகணும் இல்லையா, அது இல்ல கடிச்சா சாகணும்னு அவங்க கடிப்பட்டவர்கள் என்ன செய்யறாங்க, பட்டுன்னு ஒரு அடி அடிச்சு தூக்கி எறும்ப தூக்கி போட்டுறாங்க. இவங்க கேட்கறதே விவரமா கேட்காம கடிச்சா யார் கடிச்சா யார் சாகணும் இல்லாம கடிச்சா சாகணும் அப்படின்னா அது கடிப்பட்டது உடனே அது செத்து போச்சு, அடிச்சு தூக்கி போட்டுறாங்க. அதனால நம்ம எது கேட்கணும்னாலும் நம்ம வந்து பாசிட்டிவாக கேட்டு அதுக்கு தக்க மாதிரி நம்ம வந்து அதை எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை உபயோகப்படுத்தணும் அந்த மாதிரி பயன்படுத்தணும். நயாகரா ஃபால்ஸில் கரண்ட் எடுக்கணும்னா எடுக்கணும், அதுதான் நமக்கு வந்து பெருமை. அதை விட்டுட்டா நயாகரா ஃபால்ஸுக்கு நாம் கரண்ட் எடுக்கணும்னு அதுக்கு ஒரு கட்டமும் கிடையாது, அது பாடி தண்ணி மேலேருந்து கீழே போயிட்டே தான் இருக்கும். அப்போது நாம் தான் உபயோகப்படுத்திக்கணும், அந்த சக்தியை நாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆகையால் சொல்ல வந்ததை பூர்ணமாக கேட்காம சின்னதா அப்படி வந்து கேட்டுட்டு அரசல் புடசலா கேட்டுட்டு பேசக்கூடாது. சரி, கேள்வி கேட்கலாம் என்று கேட்டு கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக கேள்விய வந்து நீங்க இது பண்ணாதீங்க. கேள்வியை கேட்கணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறது அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எது சந்தேகமா இருந்தது, எப்படி நம்ம கேட்டா நம்ம ஆன்ம ஞானத்துக்கு தேவை, நம்ம வந்து தியானத்துக்கு தேவை என்று தெரிந்து அதுக்கு தக்க வகையான கேள்விகளை சந்தேகங்களை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர, அதுல வந்து கேள்வி எல்லாம் ஒண்ணு கேட்கணும்னா கேட்டோம் ஆஹா குட் கொஸ்டின் கேட்கணுங்கிறதுக்காக நான் கேட்டேன் அப்படிங்கறதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ ஆசான்கள் அந்த மாதிரி விஷயங்களை கேட்டாங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க, கோச்சுக்குவாங்க. அதே பத்ரிஜி கிட்டலாம் வந்து இன்டர்நேஷனல் இதுல கேட்பாங்க, என்லைட்மெண்ட் அவர்ட்ஸ்னுட்டு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும், அதுல சில பேர் எல்லாம் வந்து வெளிநாட்டுல எல்லாம் ஒரு மாதிரியா கேட்பாங்க. ஆனா அவருடைய பவர் என்னன்னு அவர் நிறைய பேருக்கு வந்து தெரியாது, எவ்வளவு பெரிய ஞானின்னு தெரியாது. அவங்க என்ன செய்வாங்க, ஏதோ ஒரு கேள்வியை கேட்பாங்க, வாட் எ ஸ்டூபிட் க்வெஸ்சன், யூ ஆர் இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி அதர் க்வெஸ்சன் ப்ளீஸ் ஆஸ்க் அப்படின்ட்டு. அப்போ என்னன்னா இந்த மாதிரி ஸ்டூபிட் க்வெஸ்சனுக்கெல்லாம் நான் தயாரா இல்லை, பதில் சொல்ல தயாரா இல்லை, வேற கேள்வி இருந்தால் கேளுங்க அப்படின்னு வரலாம். அந்த மாதிரி அவங்க கோச்சுக்குவாங்க. தனிப்பட்ட விஷயங்களை நீங்க கேட்காதீங்க, எனக்கு அதை வந்து பொதுப்படையான விஷயம் 4 பேருக்கு நன்மை பயக்கக்கூடிய க்வெஸ்சனாக கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.
இப்ப பாருங்க மழை பெய்யுது, அந்த மழைய வந்து நமக்கு தேவை, ஆனா வந்து பொழியறதுனால எல்லா இடத்துலயுமே வந்து விவசாயிகளுக்கும் கஷ்டப்படுறாங்க, வீதியில் நடக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க, எல்லாருமே தண்ணி இல்லாத இடத்துல தண்ணி பெய்யாம பெய்யற இடத்துல பெஞ்சு வந்து எல்லாமே கெட்டு போகுதுன்னு சொல்லி இது பண்றாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், அதுக்கு தனிப்பட்ட விஷயங்களை நம்ம கேட்காம இந்த மாதிரி மக்கள் மழை மும்மாறி பொழியணும், எங்க வளம் செழிக்கணுமோ அங்க செழிந்து, எங்க பெய்யணுமோ அங்க பெஞ்சு, எங்க வந்து மழை இல்லாமல் இருக்கோ அங்கெல்லாம் பெஞ்சு சுபிட்சம் அடையணும். அந்த மாதிரி பொதுப்படையான மழைக்காக நம்ம வேண்டணும்னா நமக்கும் அது சேர்ந்துதான் ஆகுது, அந்த இடத்துல நாமளும் தான் இருக்கிறோம். உலகம் உயர வேண்டும் என்றால் உலகத்தில் நாமளும் ஒரு நண்பர் தான், மெம்பர் தானே, அப்ப நாமளும் வந்து உயர்வாக இருப்போம் இல்லையா, அதுதான் சொல்ல அந்த மாதிரி கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆசான்கள் வந்து தனிப்பட்ட விஷயங்களை கேட்டா அவங்க சொல்ல மாட்டாங்க. சரி, மெட்டீரியலிஸ்டிக் பெனிஃபிட் கேட்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எனக்கு நூறு பவுன் நகை வேணும், மூணு பங்களா வேணும்லாம் கேட்கறாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்காதீங்க. மெட்டீரியல்ஸ் பெனிஃபிட் எல்லாம் கேட்காதீங்க. சந்தோஷமாக ஆன்ம சந்தோஷமாக சுத்தமாக இருக்கணும், எப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், நமக்கு வந்து அதுதான் முக்கியம். அந்த அந்த உள்ளழகை வந்து நமக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஞானக்கண் மூலமாக அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அறிவை கொடுங்க நம்ம கேட்கணும். சரி, எனக்கு கொடுப்பட்டு அவர் என்ன காளி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட உருவங்கள் எல்லாமே பரமசிவனால் கொடுக்கப்பட்டதாகும். நான் அசிங்கமாக இருந்தாலும் நன்றாக இருந்தாலும் எப்படி உங்க கண்களுக்கு தெரிகிறது, அது போல நான் வந்து படைக்கப்பட்டவன். அந்த படைக்கப்பட்டவர் வந்து யாருன்னா, என்னை படைச்சவர் யாருன்னா பரமசிவன் தான், அவரால் படைக்கப்பட்டவன் தான். அந்த பரமசிவன் தான் என்னுடைய ஆதிகுரு, நாங்கள் எல்லோருக்கும் உதவி செய்ய தயாராக இருக்கணும் என்று சொல்றாங்க. இது மட்டும் சொல்லாம இன்னொரு 21 பாயிண்ட் அருமையா சொல்லி இருக்கிறாங்க. அந்த நம்ம அந்த பாயிண்டோட முடிச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அதாவது அவங்க என்ன, எல்லாத்துக்குமே அவர் எங்களுக்கு ஆதி குரு, பூர்ணாத்மா எல்லாமே சிவன் தான் அப்படிங்கிறது, அவர்களால் உருவாக்கினவங்க தான் நாங்க. ஆகையால எங்களுக்கு உண்மையா நாங்க எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். நீங்க எப்ப எங்களை கூப்பிட்டாலும் நாங்க வந்து உதவுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ ஒருபோதும் அதிகாரத்தை கேட்க வேண்டாம், இதனால் நீங்கள் சர்வாதிகாரியாகும் சர்வாதிகாரியா ஆகிவிடுவீர்கள். பிறகு அதே அராஜகமாக ஆக்கிரமித்தும் மேலே இருப்பவர்களிடத்தில் அது வந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம மேல ஒரு இடத்துல ஒரு இடத்துல நம்ம போகும்போது சர்வாதிகாரியா இருந்துட்டு நம்ம மத்தவங்களை வந்து அதிகாரம் பண்ணி அங்க இது பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்ம மேலே இருக்கிற இடத்தில் பணிவாகவும் கீழே இருக்கிற இடத்தில் நட்புடன் இருக்க வேணும். நம்ம ஒரு ஆபீஸே இருக்கிறோம், ஒரு சீனியர் மேனேஜரா இருக்கிறோம்னா நம்ம கீழே அசிஸ்டன்ட் மேனேஜர் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் இருப்பாங்க, ஆபீசர்ஸ் இருப்பாங்க, அது கீழே கிளர்க் இருப்பாங்க, கிளாஸ் 4 இருப்பாங்க. எல்லாரிடத்திலுமே நம்ம எப்படி பழகணும்னா நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய சீனியர் மேனேஜர் கிட்ட பணிவாகவும், நமக்கு கீழே இருக்கக்கூடிய மற்றவர்களிடத்தில் நம்ம வந்து அன்பாகவும் இருக்க வேண்டும், நட்புடன் இருக்க வேண்டும். அந்த நட்புடன் இருக்கும் போது அவங்களும் நம்மளை விரும்புவார்கள், மேல அதிகாரிகளும் நம்மளை விரும்புவார்கள். அது போல தான் நாம் இருக்க வேண்டும் சொல்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, தியானத்தின் போது சக்திகள் தானே உள்ளிணைகின்றன. ஆமா, அப்போ அவேர்னஸுடன் இருந்து தியானம் செய்தால் சக்திகள் தானே கிடைக்கும். தியானம் செய்யும் போது கண்களை மூடியிருந்தால் போதும், அமர்ந்தால் போதும், சக்திகள் உள்பாயம்ன்றாங்க. நம்ம வந்து தியானத்தின் போல நம்ம என்ன செய்யணும்னா சிம்பிளா நம்ம பாட்டி முதலே சொன்ன மாதிரி கண்களை மூடிக்கிட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருந்து எந்த வித நினைவுகளும் இல்லாமல் வந்த நினைவுகள் அது வந்து நம்மளை கூட தங்கியிருந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் அது போச்சுன்னா அது கூட நம்ம போகக்கூடாது, போகாம அதை திருப்பி நம்ம நினைவுகள் எல்லாம் அழைச்சிட்டு வரணும். அப்படி அழைச்சிட்டு வரும்போது நமக்கு என்ன ஆகுன்னா நம்ம வந்து தியான சக்தி நிறைய பெற்று நம்ம வந்து நல்லபடியாக நம்ம பிரம்ம இந்திரத்துல பாய்ந்து நம்மளோட நாடி நரம்புக்குள்ள வர எல்லாமே இதாக நிர்மல ஸ்தித்தி வந்ததுன்னா அது வந்து நிறைய நமக்கு வந்து நிறைய நமக்கு எனர்ஜி கிடைக்கும், நிறைய வந்து அவேர்னஸ் கிடைக்கும், நிறைய சக்திகள் தானே கிடைக்கும்ன்றாங்க. மூணாவது, அச்சு மாற்றத்தின் பிறகு உயிர் வாழ்வது வந்து அதிகாரத்தை தனிப்பட்ட ஆயுதமாக செயல்படுத்துவது தான். அதாவது என்ன செய்யறாங்கன்னா அச்சு மாற்றம், இப்போ தேர்டு டைமென்ஷன் வந்து ஃபிஃப்த் டைமென்ஷனுக்கு அச்சு மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் உயிர் வாழங்கிறது வந்து வந்து அதிகாரத்தை வந்து பயன்படுத்திங்கனாங்கன்னா அவங்க எல்லாம் இங்க இருக்க மாட்டாங்க, எல்லோருடைய அன்பாக பழங்களும் சத்தியத்தை கடைபிடிக்கும், லஞ்சம் லாவண்யம் திருடு பொழி கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி டைமென்ஷன் அந்த மாதிரி இருப்பவர்கள் தான் இந்த ஃபிஃப்த் டைமென்ஷனுக்கு தேவையாக இருக்கும்.
மற்றவர்கள் எல்லாருமே அது வந்து எடுத்துட்டு போய் ப்ரொமோஷனா அடுத்த உலகத்துக்கு கொண்டு போய் வைத்து விடும். ஆகையால இந்த ஃபிஃப்த் டைமென்ஷன்ல நான் சொன்ன மாதிரி சத்தியம், நியாயம், தர்மம், நியதி, நேர்மை, உண்மை அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இடம், மற்றவர்களுக்கு இடம் இல்லைங்கிற மாதிரி போய் இந்த ஃபிஃப்த் டைமென்ஷன்ல இருக்கு. ஆகையால யாராவது இந்த மாதிரி வந்து பொய் உரைத்தோ இல்லை தன்னுடைய இதுங்களை எல்லாம் செய்யறாங்களோ அவங்களெல்லாம் வந்து இந்த ஃபிஃப்த் டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய இது கிடையாது, பாக்கியம் கிடையாதுன்னு சொல்கிறார்கள். அதே போல நாலாவது என்னன்னா, ஆன்மீக பயணத்தில் சிவபெருமான் என்னை போன்றவர்களை நிறைய உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்து அஞ்சாவது, சோல் பிளான், லைஃப் பர்பஸ் எல்லாமே நாம் கேட்டு வந்தது தான். ஆகியா உங்களுக்கு குடும்பம் முக்கியமானதாகும். அங்க நம்ம இந்த வந்து குடும்பத்துல வந்து நிறைய கஷ்டங்கள் ஆயிடுச்சு, நான் வந்து இந்த குடும்பம் வேண்டாம், நான் சன்னியாசம் போறேன்னு போக கூடாது, இது எல்லாமே நீங்க கேட்டு வந்தது தான். இது லைஃப் பிளானு, சோல் பிளானு, லைஃப் பர்பஸ் இது இப்படிதான் நான் இருக்கணுங்கிறத அந்த பர்பஸோட தான் நீங்க வந்து பிறந்திருக்கீங்க, அந்த வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. உங்கள் குடும்பம் முன்னேற்றம் அடைய, அதாவது பௌதீக வாழ்க்கை முன்னேற்றம் அடைவதற்கு ஆன்மீக வாழ்க்கையை வந்து நாம சிறப்பாக செய்யணுங்கிறதுக்காகவும் அது எல்லாமே நம்ம கேட்டு வாங்கிட்டு வந்தது தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையை வந்து இணை தாவிக்கொண்டு இருக்காதீர்கள். அதாவது ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில கொஞ்ச நாள், பௌதிக வாழ்க்கையில கொஞ்ச நாள் எல்லாம் அங்க இங்க போயிட்டு இருக்காம ஒரே மாதிரி நீங்க வந்து நமக்கு ரெண்டுமே தேவைதான். அதாவது நம்ம பௌதிக வாழ்க்கையில வாழணும், அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையும் வாழணும். பௌதிக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கைக்கா காடுக்கோ, பணத்துக்கோ, ரிசார்ட்டுக்கோ, அல்லது ரிவர் பேங்காண்டையோ உட்கார்ந்தெல்லாம் தியானம் செய்ய வேண்டாம். நம்முடைய தியானம் வந்து பௌதிக வாழ்க்கையை வந்து திறந்து விட்டு அங்க போகணுங்கிற அவசியம் இல்லை. ரெண்டுக்கும் மிட்வேவாக இருக்க வேண்டும். அதாவது ஆன்மீகம் வந்து பௌதிகத்தில் ஆன்மீகம்ங்கிறது தான் நம்ம தேவையை தோத்து, நாம தனித்தனியாக பௌதிகத்தை விட்டு விட்டு ஆன்மீகத்துக்கு செல்லக்கூடாது என்கின்றார்கள். ஆசான்களின் போதனை, அது உயிரோட்டத்தை கவனியுங்கள். அடுத்தது உங்களுடைய நீங்களே நீதிபதி உங்களுடைய உணர்வுகளுக்கு, அல்லது பூர்ணாத்மாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. தியானம் செய்பவர்களுக்கு எவ்வளவு மன அமைதி கிடைப்பதை பற்றி தான் உங்களுடைய பரிமாண வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். ஆகையால நம்ம வந்து தியானம் செய்யும் போது உங்களுடைய வந்து செய்பவர்களுக்கு நம்ம மன அமைதி நம்ம கிடைக்கிறது தான், நம்ம அதுக்காகத்தான் நம்ம தியானம் செய்யறோம். அப்ப நம்ம தியானம் செஞ்சோம்ப்பா நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் நமக்கு முக்கியம். தியானம் செஞ்சுட்டு நம்ம வந்து அந்த கஷ்டமா இருக்குதப்பா அப்படி இப்படின்னா அதுல பிரயோஜனமே இல்லை. அப்ப நீங்க தியானம் செய்யறது சரியில்லை, நீங்க ஏதோ ஒன்னு இதை விட்டுடுறீங்கன்னு அர்த்தமாகுது. அடுத்தது ஒன்பதாவது என்னன்னா, நம்பிக்கையுடன் பேச்சு திறமையை தான் உங்கள் வந்து முன்னேற்றத்துக்கு அறிகுறியாகும். நம்ம வியாபாரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம், செட்டி முறுக்கா சரக்கு முறுக்கான்னுவாங்க, அது போல நம்பிக்கையுடன் நம்ம பேச்சு திறமையும் சேர்ந்துதான் இருக்கணும். நம்ம நல்லா சரக்கா வச்சுட்டு இருந்தா தேடி எங்க இருந்தா வந்து வாங்குவாங்க. நாம வந்து அந்த நம்பிக்கையை வீணடிக்காம நல்ல சரக்கா வாங்கி வைக்க வேண்டியது நம்ம இது பொறுப்பு. ஆகையால் நம்பிக்கையுடனும் பேச்சு திறமையுடன் தான் நம்ம வந்து நம்ம முன்னேற முடியும். ஆகையால் நல்ல ஒரு இது நம்பிக்கை உண்டான முக்கியமான நல்ல செய்தா வச்சுக்கிட்டு இருங்க. ஏதாவது நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி அதுல அவேர்னஸோட இருங்க, எந்த வேலை செஞ்சாலும் சரி அதுல உண்மையுடன் இருங்க. எதுக்கும் வந்து நம்ம வந்து நம்மளுடைய மெட்டீரியல் பெனிஃபிட்டுக்காக நம்ம வந்து முக்கியமானது விட்டுவிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆசான்கள் பல நூறு ஆண்டுகளாக தங்களை புரிந்து கொள்ள முயன்று வருகிறார்கள். தியானம் தினமும் செய்யுங்கள், உங்கள் முன்னேற்றத்துக்கு நீங்கள் காணலாம். நிறைய பேர் வந்து தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர்த்து அவங்க வந்து என்ன ஆகுதுன்னா பல நூறாண்டுகள் ஆனா கூட தங்களை புரிஞ்சுக்கலாம இருக்கிறாங்க. நான் யார் என்று நான் இன்னும் அறியவில்லையே மகனே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய் மகனேன்னு சொல்லி ஒரு பாட்டு கூட வரும். அது நான் ஏன் பிறந்தேன்னு எனக்கே தெரியறதுக்கு முன்னா நீ வந்து பிறந்துட்டியா அப்படின்வாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து இப்ப நூறாண்டுகளாக தங்களை புரிந்து கொள்ள முடியாத முயன்று வருவீங்க இன்னும் புரியல அப்படின்னா தியானம் வந்து நீங்க தினமும் செய்யணும், அது வந்து உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம்னு சொல்றாங்க. சில நாள் செஞ்சுட்டு ஆடிக்கொண்டு அமாவாசை செஞ்சா அது அப்படிதான் வரும்ப்பா, ஆகையால தினமும் தியானத்தை கடைபிடிங்க அப்படிங்கிறாங்க. புத்தகங்களை படிப்பதன் மூலமாக குறைந்த பட்சம் நம்ம வந்து ரெண்டு மூணு விஷயங்களை பின்பற்றுவதாக இருந்தால்தான் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அதாவது அப்படி இல்லை என்றால்
பிரயோஜனமே இல்லை. நம்ம ஒரு புத்தகத்தை எடுத்தோம், அதுல ஒரு நாலு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிட்டு அதன் பிரகாரம் தினசரி நம்ம இந்த மாதிரி செய்யறோமா அப்படின்னுட்டு அதை நம்ம ஃபாலோ செஞ்சுட்டு வந்ததுன்னா அப்பதான் பிரயோஜனம், இல்லைன்னா அந்த புத்தகங்களை படிச்சு பிரயோஜனமே இல்லை. இந்த புத்தகங்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து அடிப்படையாக அடிப்படைகளை புரிந்து கொள்ள வேண்டும், அப்படி முடியலனில் இருந்தாலும் சரி அதன் பொருட்களை நம்ம அதன் பேசிக் பிரின்சிபல்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க. பதிமூணாவது பாயிண்ட் என்னன்னா, பதிமூணாவது பாயிண்ட் யோகமும் வந்து யோகங்களும் உடை முதலியவர்கள் நம்ம வந்து வைப்ரேஷன்ல இருக்கலாம் உணரலாம், உடைகளை விட உணர்வுகளின் குறைகளை நிவர்த்தி செய்யுங்களுங்கிறாங்க. சில பேரெல்லாம் வந்து வந்து எமோஷனல் பாடி, அந்த எமோஷனல் பாடியில வந்து என்ன செய்யறாங்கன்னா உடை வந்து இந்த மாதிரி கந்தையானாலும் கசிக்கு கேட்டு நம்ம பிஎன்சி வச்சான இதுதான் அதுதான். ஆமா வந்து நம்ம நல்லா சுத்தமாக இருந்தா போதும், அதுக்கு நீங்க ஸ்டாஃப் ரூம் கலர் கட்டணும், ஒயிட் தான் கட்டணும், இல்ல எல்லோ கலர் தான் கட்டணுங்கிறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து அதுல வைப்ரேஷன் எதுதான் இருக்குன்னாலும் நம்ம உடைகளை விட உணர்வுகளின் குறைகளை தான் நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம உள்ளத்திலிருந்து வரக்கூடியதான் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. தூங்கும் போது கூட நிறைய நேரத்தை தியானத்திற்கு உபயோகப்படுத்திக் கொள்ளவும், மற்ற நேரத்தை வாழ்க்கையை முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துங்கிறாங்க. 12 மணி நேரம் பௌதிக வாழ்க்கையும் 12 மணி நேரம் ஆன்மீக வாழ்க்கையும் ஒதுக்குங்கிறாங்க. அந்த 12 மணி நேரம் பௌதிக வாழ்க்கையில கூட தியானத்திற்காக நிறைய நேரம் ஒதுக்குங்க. நீங்க தூக்கத்துக்காகவோ இல்ல மற்றவர்களுக்காகவோ நீங்க நிறைய நேரம் தேவையில்லை, தியானத்துக்காக ஒதுக்குங்கள் அப்படின்றாங்க. அப்படி தியானம் தூங்கும் போது கூட நமக்கு நிறைய நேரம் தியானத்துக்கு உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற நேரத்தை வந்து வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துங்கிறாங்க. வந்து 15வது பாயிண்ட் என்ன, வாழ்க்கை ஒரு தொடர்ச்சியான ஓட்டம், அது திறமையுடன் நிற்க வேண்டும். அப்படி கலாச்சார வாழ்க்கை நமக்கு தியானிகளுக்கு தேவையில்லைங்கிறாங்க. தியானிகளுக்கு வந்து கலாச்சார வாழ்க்கை தேவையில்லைங்கிறாங்க. 16வது வந்து இயற்கை சீற்றத்துடன் வாழ்க்கையை விட கற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறாங்க. இயற்கை சீற்றத்தில் அதாவது சில அந்த வாழ்க்கை வாழ கற்றுக்கணும். சில நேரத்துல நமக்கு இந்த மாதிரி மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரையுமே தண்ணி வந்துச்சு. அந்த மாதிரி இயற்கை சீற்றத்துல நம்ம எப்படி வாழணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறது ஸ்ட்ரிக்டாவே நம்ம சொல்லலாம். நம்ம சில பேர் இருந்தாலும் பசி பொறுக்க முடியாதுன்னு, சில பேர் வந்து தண்ணி இல்லாம எப்படிக்கணுவாங்க, இப்ப ரெண்டுமே பால் இல்லாம டீ இல்லாம காபி இல்லாம என்னால் இருக்கவே முடியாதுன்னு, அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு உதாரணம். எப்படி இயற்கை சீற்றத்தில் நம்ம எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தக்க மாதிரி வாழ கத்துக்கொள்ளுங்கள். அதுதான் ஹியூமன் ரெவல்யூஷன். நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வதுதான் ஹியூமன் ரெவல்யூஷன். அந்த நேரத்துல நமக்கு காஃபி கிடைக்காதுன்னா குழந்தைங்களுக்கு பால் குடிக்கிறதுக்கு பால் இல்லாத போது நமக்கு எங்கிருந்து காஃபி கிடைக்கும், ஆகையால முதல்ல அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய பால் கிடைக்குதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அந்த நேரத்துல நமக்கு கிடைச்சதுதான் ஏதோ பிரெட் கிடைக்கும் இல்லையா, இது அது இல்லாம கூட போகும். ஒரு நாள் கிடைச்சோம், 9 நாள் நம்ம வெறும் இதா அந்த மாதிரி எல்லா நேரத்துல கூட நம்ம எது செய்யணுமோ அது அந்த அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ கத்துக்கணுங்கிறாங்க. இயற்கை சீற்றத்தில் அப்புறம் அந்த இது அப்புறம் வந்து 17 வந்து தொடர் தியானம் அகண்ட தியானம் முதலிட்டு செய்யணும். அந்த மாதிரி நேரத்துல 17 வந்து டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ்ங்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் அடுத்தவர்களை வாழ்க்கையில் மூக்கி நுழைக்காதீர்கள், அவர்கள் பிரச்சனை சொன்னால் கூட அதுல தலையிட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இப்ப சில பேர் எனக்கு வந்து இப்படி அவட்ட கணவன் கிடைச்சிட்டான், இப்படி அவட்ட மனைவி கிடைச்சிட்டாங்கன்னு அவங்க புலம்புறதும், இப்படி அவட்ட மனைவி கிடைச்சிட்டாங்க கணவன் புலம்புறதும் இருக்குத்தான் செய்யும், அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்க அதுல வந்து தலையிடாதீங்க. அவரவர் வாழ்க்கை அவர் கையில, அவங்க இந்த மாதிரி வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கிறதுனால அந்த சோல் பிரகாரம் தான் நடந்துட்டு இருக்கு, அதனால அது அப்படியே தான் போயிட்டு இருக்குமே தவிர்த்து அதுல வந்து நீங்க தலையிட வேணாங்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் நிறைய வேலைகள் உள்ளன, சிறிது தியானத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். 24 மணி நேரம் எல்லாருக்கும் உள்ளது. உங்கள் உடம்புக்காக எத்தனையோ செய்கிறீர்கள், மனத்துக்காக தியானத்தை வந்து தியானம் செய்யுங்கள்ங்கிறாங்க. உயிர் வாழ்வது என்பது 19வது உயிர் வாழ்வது என்பது இயற்கையின் உள்ளுணர்வு அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கையை வாழ்வதற்காக எந்த நோக்கத்தை என்ன நோக்கத்திற்காக நம்ம வந்தோம் என்பதை கண்டுபிடிங்கிறாங்க. நீங்க ரமண மகரிஷி ஆசிரமம் போனீங்கன்னா உட்காருங்க, அமைதியா உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. உள்நோக்கி பயணம் செய்யுங்க, உள்முக பயணம் செய்யுங்கிறாங்க. உள்முக பயணம் செய்யணும், என்ன செய்யணும், நான் ஏன் பிறந்தேன், எங்கே பிறந்தேன், இது எத்தனாவது ஜென்மம், நான் என்னுடைய சோல் பர்பஸ் என்ன, என் சோல் பிளான் என்ன
அப்படிங்கிறதையும் நான் அந்த இதையெல்லாம் நம்ம இந்த தியானத்தில் நம்ம கேட்க கேட்க அதுக்கு உடல் உள்ளுணர்வு நமக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன நம்முடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்னு அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் கனவுகளை அதில் மெசேஜஸில் வந்தால் அவை எல்லாமே உங்கள் பூர்ணாத்மாவிடம் இருந்து வந்தது என்றும் அந்த தகவல்கள் எல்லாமே மாஸ்டர்கள் சொல்ல வந்த விஷயங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது இருதா பாயிண்ட். உங்களை நீங்க கனவுகளை கண்டுட்டு இருக்கும் போது சில விஷயங்கள்லாம் வரும். அப்படி விஷயங்கள் வந்ததுன்னா அதை கேட்டுட்டு அது வந்து எதற்காக வந்தது, ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு புரிஞ்சா பரவாயில்ல. புரியலன்னா திருப்பி அங்கேயே கேளுங்க. நீங்க யாரு, எனக்காக எதுக்கு வந்தீங்க, இந்த கனவுல வந்து எனக்கு என்ன தகவல் சொல்ல போறீங்க அப்படின்னு கேளுங்க. அப்படி சொல்லும் போது அவங்களுக்கு வந்து உண்மையா சொல்லுவாங்க. அந்த உண்மையை சொல்ற வரையுமே நீங்க கேட்கறத கொடுத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 21 பாயிண்ட்னா, நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள், மற்றவர்களை உங்கள் மேல் திணிக்கும் வாழ்க்கையை வாழாதீர்கள், அந்த மாதிரி வாழ்வது வேண்டாமங்கிறாங்க. சில பேர் வந்து இப்படி வந்து நம்ம வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது போல வாழ கத்துக்கோங்க. அப்படின்னா என்னன்னா, நான் தியானம் செய்வேன்னா தியானம் செய்யுங்க, மற்றவங்க வேண்டாம்னு சொன்னாலும் அதை வந்து நீங்க மற்றவங்களுக்கு நம்ம இக்னோர் பண்ணிட்டு தியானத்தை கடைபிடிக்கணுங்கிறாங்க. அதே போல வாழ்க்கையில வந்து எது எது நமக்கு தேவையோ எது எது தேவையில்லையோ நாம பகுத்துணர்ந்து அந்த தேவைக்கு தக்கவன போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொண்டு அவர் வந்து 21 பாயிண்ட்டும் மற்றவன் சொல்லிக் கொள்கிறார்கள். இவைகள் எல்லாமே விதிகளாக இருக்கும். ஆரம்பித்தும் சிரமமாக இருந்தாலும் பிறகு உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் என்று காளி மாதா சொல்லிட்டு தன்னுடைய இதை முடிச்சுக்கிறாங்க. இதுல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலுமே இதை வந்து நம்ம ஆரம்பத்துல கஷ்டமாக இருந்தாலும் போக போக எளிமையாயிடும். எல்லாமே ஒரு நன்மைக்காகத்தான் நம்ம வந்து வேலி போட்டு நம்ம பயிரை காத்து கொண்டு வருகிறார்கள். அந்த வேலியை வந்து போடுவது கட்டம் உள்ளாகத்தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து அது காத்துக்கொள்ள அது பெரும் உபயோகமாக இருக்கும். வெளியிலிருந்து வரக்கூடிய ஆடு மாடுகளை தடுக்கிறது போல நம்ம வெளியிலிருந்து வரக்கூடிய தீய எண்ணங்களை எல்லாம் தடுப்பது தான் இந்த தியானம். தியான மார்க்கம் சிறந்தது, எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும். எல்லோரும் உலகத்தில் இருக்கும் எல்லோரும் தியானம் பண்ண வேண்டும் என்பது தான் எங்களை PMC மாஸ்டர்களுடைய ஆசை, பெரும் ஆசை. எல்லோரும் சைவத்தை கடைபிடிங்கள். அது சைவத்திலேயே கூட நம்ம வந்து மிதாகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த மிதாகாரத்தை கடைபிடிங்கள். எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும், எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சிவசிவ அன்பே சிவம் என்ற குழுவிற்கும் மற்ற பயணித்து வரும் அனைவருக்கும் என் ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு தலைப்பு சிறந்த தலைப்புடன் நாளை சந்திப்போமா. நன்றி, வணக்கம்.